குட்டீஸ் இன்னைக்கு நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட்டீஸ் நம்ம நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமானது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு நிறையா நோய்கள் வந்து ஏற்படும் சரிங்களா? அது என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க சார்ட்டை பாருங்கள். இதில் வந்து எந்தெந்த வைட்டமின் குறைப்பானால என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறத அந்த சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், ஏற்கனவே உங்களை மாதிரி ஒரு குட்டீஸ் வந்து இது வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் புரோட்டீன் குறைபாடுனால நமக்கு என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் புரோட்டீன் குறைபாடு நமக்கு என்ன நோய் வருது? மராஸ்மஸ் வருது. புரோட்டீன் அப்படின்னா மராஸ்மஸ், இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் மராஸ்மஸ் சரிங்களா? அதுக்கப்புறம் வைட்டமின் பி குறைபாடுனால நமக்கு வர்ற நோய் எது? பெரி பெரி. நெக்ஸ்ட் வந்து வைட்டமின் டி குறைபாடுனால வர்ற நோய் எது? வைட்டமின் டி குறைஞ்சா நம்ம பாடியில் வந்து எலும்பு வந்து வீக் ஆகும். ஸோ இப்போ எலும்பு தளர்வு நோய். நெக்ஸ்ட்டு வைட்டமின் ஏனால் ஏ குறைப்பானால வர நோய் என்ன? நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், மாலை கண் நோய் வரும். சாரி, பெண் எழுத மாட்டேங்குது. ஓகே, வைட்டமின் சி குறைப்பானால நம்ம நல்லா படிச்சிருப்போம். வைட்டமின் சினா ஸ்கர்வி. ஓகே, வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி. ஓகே குட்டீஸ், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து மரப்பாடை வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரியில் நிற்கும். நீ ஈஸியாக வந்து ஸ்கூலில் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். தேங்க்யூ குட்டீஸ்.